இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகியலட்சுமி சீரியலில் இன்றைக்காச்சும் கோபி வந்து கிட்ட மாட்டுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கும் மாட்டில் இந்த கதை வந்து அப்படியே கொஞ்சம் வந்து லைட்டாக ஒரு தப்பிக்கிற ட்ரை பண்ணுறதை இழுத்துகிட்டே போகிறாங்க இதில் இந்த பெயிண்ட் அடிக்கிறவங்களாம் வந்துட்டாங்க அவங்க வந்ததுனால் வந்து நேத்தே வந்து அவருடைய அசிஸ்டண்ட் கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் கழட்டி வைக்கணும் அப்படின்னு நீயே சொல்கிற மாதிரி சொல்லு அப்படின்னாரு அவர் அதே மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதை கழட்டி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கோபி ஒரு ஆக்டர்லாம் போட்டார் உடனே எல்லா ஃபோட்டோஸையும் கழட்டி வச்சதோட எல்லா சோ சோஃபாலாம் நூற்றி வைக்க போனாங்க உடனே வந்து ஃபேமிலி எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் எல்லோரும் மே வேற எங்கேயாவது போயிடுங்க அப்படின்னு இனியார் ரூமுக்கு போயிடுறோம் அப்படின்னாங்க சரி ஓகே இனியார் ரூமுக்கு போயிடுங்க அங்கே போய் அங்கே பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி ரெண்டு மூணு தடவை சொன்னார் சொன்னதுக்கப்புறமா எல்லோரும் கிளம்பி இனியா ரூமுக்கு போக பார்க்குறாங்க அப்போ தூங்கிட்டு இருக்க மயை எழுப்பி கூப்பிட்டு போகலாமான்னு பாக்கியாக கேட்டேன் இல்லைல்ல அப்படியே தூங்குற குழந்தைய அழகாக எழுப்பி விட்றலாம் அப்படின்னு கிட்டக்க போகிறாரு அழகாக தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு கிட்டக்க போகிறாரு கிட்டக்க போனால் டக்குன்னு வந்து மயு வந்து முழுக்க பார்க்குறாங்க முழிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு டக்குன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு உடனே இவர் உடனே வந்து திரும்பிட்டு அவரோட முகத்தை மறைச்சிட்டு ஏதோ ஃபோன் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அவரோட வாய்ஸ்ல தான் பேசுகிறாரு அதில் நமக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா அவரோட வாய்ஸ் தான் வார வாரம் இருக்காங்களே ரீசெண்டாக அதனால் இது வந்து அவரோட வாய்ஸ் வந்து மிமிக்ரி பண்ண ட்ரை பண்ணுறாரா இல்லை வேறுன்னே கொஞ்சம் கஷ்டமாக புரியாத மாதிரி பேசி ட்ரை பண்ணுறாரா கூட நம்ம நமக்கே தெரியல ஏன்னா இந்த வாய்ஸே நம்ம ரொம்ப புதுசு பழக்கப்பட்ட வாய்ஸ் கிடையாது நமக்கே ஸோ இது நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு எஞ்சிருது எஞ்ச உடனே மயுவை வந்து ஜெனி வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க இவங்களை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க இது எல்லாத்தையுமே எழில் வந்து சந்தேகமாக பார்த்துட்டுருக்காரு அப்புறம் ரூம்குள்ளோக்கா உட்காந்து எல்லோரும் சந்தேகப்பட்டு பேசுகிறாங்க ஏன் இப்படி திடீர்னு வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கணும்னு கூப்பிட்டு ஒரு நடந்துக்கிறதே வித்தியாசமாக இருக்கேன்ட்டு அதுக்கு எப்பயும் போல் ஈஸ்வரி நிறைய முட்டெலாம் கொடுத்துட்ருக்காங்க இல்லைல்ல அவன் எதுக்கு அவன தப்பு செய்ய போகிறான் தான் சொல்கிறானே அவன் தான் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் மயுவை ஏன் கூட்டந்த வந்தது பிடிக்கல அப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கும் வந்து பெருசாக எதுவும் அவங்களுக்கு புரியலை ஆக்சுவலாக அதனால சரின்னு சொல்லி விட்டுட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்டால் பெயிண்ட் அடிக்கிறவங்க இந்த ஒரு ரூமுக்கு மட்டும் ஹாலுக்கு மட்டும் ஐம்பதாயிரரூவான்ட்டாங்க ரூபாயா அப்படின்னு நம்மளால அதிர்ச்சி ஆகிட்டார் இந்த மாதிரி தான் வந்து மாட்டிக்கூடாதுன்னு நினச்சாலும் அந்தளவுக்கு பெரிய கஞ்ச பிஷன் கூட ஸோ ரூபாலாம் தர முடியாது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து கலர் சூஸ் பண்ணணும் கலர் வந்து நீங்கள் அனுப்பிவிடுங்க நல்ல கலராக சூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு பார்க்குறாரு இந்த சமயத்தில் மயு அஞ்சு எழுந்திட்டாங்க மயுவுக்கு பெயிண்ட் அடிக்கிறத பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி மொத்த ஃபேமிலியும் திருப்பி வெளில வராங்க வெளில வந்து பார்த்தா பெயிண்ட் அடிக்கிறது நின்று போய் நிற்கிது ஏன் பெயிண்ட் அடிக்கலை அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நான் சார் வந்து இப்போ தான் ரேட்லாம் பேசிகிட்டு இருக்காரு ஃபைனல் ரேட்டு நாளைக்கு பண்ணலாங்கிறாரு அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல பாதி வேலையில் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பேசியாச்சு இன்னைக்கே அடிப்பாங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறாரு இவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கோபி இருந்து ஒரு மாஸ்க் போட்டு தலையில் வேற ஒரு துண்டை கட்டிட்டு வந்து இறங்குறாரு மொத்தம் முகமே தெரியாமல் கண் மட்டும் தெரிகிற மாதிரி என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி எல்லாரும் கேட்டால் அதுக்கப்புறம் சொல்கிறாரு இல்லை நான் வந்து எனக்கு அலர்ஜி வந்துடும் தூசுப்பட்டா அதனால தான் அப்படிங்கிறாரு உடனே மற்றவங்களையும் மாஸ்க் போட சொல்கிறாரு சொன்ன ஏன் இப்போ பெயிண்ட் அடிக்கலையா என்ன எதுன்னு கேட்டோன்னா இல்லை இல்லை அவங்க வந்து கலர் சூஸ் பண்ணணும் அவங்க நான் ஃபைனல் கலர் சூஸ் பண்ணணும் எனக்கு இப்போ தான் தெரியும் அது கலர் போ சூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய அமௌண்ட் மாறுங்கிறாங்க அதனால் நம்ம ஒரு நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக வந்து பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறாரு உடனே டக்குனு எழில் வந்து ஏன் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து வைக்கல அவ்வளோ புரியாது எங்க எங்கே அந்த ஃபோட்டோஸ்ன்னு கேட்டதுக்கு அன்றைக்கி சொன்னால் அதே பதில் தான் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப வேல்யூபிள் அப்படி இப்படின்லாம் சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு மனுஷன் ஸோ சமாளித்து ஒரு வழியாக வந்து ஏதோ பண்ணி அவர் வந்து இன்னைக்கு வந்து பெயிண்ட் அடிக்கலாம் நாளைக்கு பெயிண்ட் அடிச்சிக்கலாம்னு ஃபோட்டோஸையும் எடுத்துட்டாரு இப்போ டக்குன்னு மையம் என்ன சொல்கிறாங்க அங்கிள் அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்கிறாங்க இதுக்கு நடுவில் இவர் வேற அவரோட அப்பா ராமமூர்த்தி வேற என்ன சொன்னார் அப்படின்னா வந்து டே கோபி அப்படின்னு தான் கூப்பிட்டார் வேற இந்த குழந்தை ஆனால் வந்து அதை சொல்கிற மாதிரி தெரில வேறு ஏதோ வந்து நாங்கள் சர்க்கஸில் பார்த்த ஜூவில் பார்த்தேன் அப்படின்னு ஏதாச்சும் சொல்ல போதா இல்லை உண்மையிலேயே வந்து நீங்கள் கோபியங்கள் தானே அப்படின்னு கேட்க போதா அப்படிங்கிறது தெரியல ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் உங்களுக்கு மை வந்து கரெக்டாக நீங்கள் கோபி எங்கள் தானேன்னு கேட்டுருமா இல்லை வேறு ஏதாவது சொல்கிற மாதிரி தான் வைப்பாங்கங்கிறீங்களா மாட்டுவார்னு நினைக்கிறீங்களா கோபி இல்லை ரெண்டு நாளுமே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி தப்பிச்சிருவார் நம்ம தான் சே இப்போ மாட்டுவார் அப்போ மாட்டுவார்னு ஆசைப்பட்டு கடைசியில் சே இருந்தாங்க போங்க அப்படின்றப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம் பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ